அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்று நாம் பார்க்க இருப்பது பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடப்பகுதி சோ இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மாறுதல் நிகழ்த்தகவு அணிகள் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கிராமரின் விதி ஸோ அதில் எப்படி ஒரு அணிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதாவது சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் இருந்தால் அதனுடைய தீர்வுகள் எவ்வாறு காண்பது ஸோ அதை கிராமரின் விதியை பயன்படுத்தி நாம் எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பதை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மாறுதல் நிகழ்த்தகவு அணிகள் ஸோ இந்த மாறுதல் நிகழ்த்தகவு அணிகள் இதில் உள்ள உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்த்தகளை மட்டுமே குறிக்கும் ஸோ அதாவது இதில் வரக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே வந்து மிக எண்களாக இருக்குது ஸோ விட குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாறுதல் நிகழ்த்தகவு அணிகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் அதாவது ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பொருள் நம்ம விற்கிறோம் ஸோ இப்போ சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் அல்லது முப்பது பர்சன்ட் அந்த பொருட்கள் விற்று விற்பனை ஆகுது இப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் ஸோ வருங்காலத்தில் இதனுடைய விற்பனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாறுதல் நகர்த்த வணிகளை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை வச்சுட்டு நம்முடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறக்கு அதாவது பெருக்கருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் மாணவர்களே நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சந்தையில் உள்ள ஏ மற்றும் பி ஆகிய தர அடையாளம் கொண்ட பொருள்களுக்கான மாறுதல் நிகழ்த்தகவு அணி அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஏனில் சமநிலையில் தர அடையாளம் கொண்ட ஒவ்வொரு பொருள்களுக்கான சந்தை பங்கீடுகளை காண்க தீர்வு பாத்தீங்கன்னா மாறுதல் நிகழ்த்தகவு அணி அவங்களே கொடுத்துருக்குறாங்க

சமநிலையில் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் எப்படின்னா ஏ பி இன் டு ஈக்குவல் டு ஏ பி மேலும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன் இதுல இருந்து ஏ வேணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி அல்லது பி வேணும் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏ ஸோ என தேவையோ அந்த சப்ஸ்டியூஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் டீங்கிற அணியை சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஏபிட்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் செவன் ஈக்குவல் டு ஏபி இப்போ இந்த ரெண்டு அணிகளை பெருக்க போகிறோம்

அதனுடைய ஒத்த உறுப்புகள் சமமாக இருக்கும் அப்போ இங்கே முதல் உறுப்பு முதல் உறுப்பு சமப்படுத்துகிறோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் நைன் ஏ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பி ஈக்குவல் டு ஏ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏவும் வருது பியும் வருது நம்ம ஏதாவது ஒன்றை சால்வ் பண்ணோன்னா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே இதுக்கு மாற்றுவோம் இப்போ பிக்குவதில் நம்ம என்ன சப்சிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் ஏன்னு சப்சிட் பண்ணிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஏ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பி பிக்கு அதெல்லாம் ஒன் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இப்போ அப்படியே பெருக்க வேண்டியதுதான் ஸோ ஜீரோ பாயிண்ட் நைன் ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ இப்போ ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஏ

ஏவை காமனாக எடுத்துகிட்டு கூட நம்ம அப்படியே கழிக்கலாம் அப்போ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஏ அப்படின்ட்டு கிடைக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஏ அல்லது மாற்றி எழுதுவோம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ அல்லது ஏ வேணும் அப்படின்னா ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஸோ இதை பத்தாவது பிறகு பத்தாவது வகுத்துட்டு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ பை ஃபோர் ஸோ த்ரீ பை 0.75. ஜீரோ செவன் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் இது ஏ நமக்கு தெரிஞ்சிருது இப்போ பி வேணும் அப்படின்னா ஸோ B equal to ஒன் மைனஸ் ஏ ஸோ that is ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் கழிச்சோம்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ நமக்கு சமநிலையில் சந்தை பங்கீடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ A ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டாக இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் டூ செவன் இதில் என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா பின்வரும் வழிமுறைகளில் ஆகாஷ் மட்டைப்பந்து விளையாடுகின்றார் ஒரு முறை வெற்றி பெற்றால் அது எஸ்னு சொல்றாங்க அடுத்த முறை விளையாடும் பொழுது வெற்றி பெற இருபத்தி ஐந்து பர்சன்ட் வாய்ப்பு உள்ளது அவர் தோல்வி அடைந்தால் ஸோ தோல்வி அப்படிங்கிறது எஃப் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த முறை விளையாடும் பொழுது முப்பத்தி ஐந்து பர்சன்ட் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இவ்விவரங்களிலிருந்து மாறுதல் நிகழ்த்தகவு அணி மற்றும் நீண்டகால அடிப்படையில் அவரின் வெற்றி வாய்ப்பின் சராசரி ஆகியவற்றை காண்க இப்ப போன கணக்குல பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு மாறுதல் அணி சோ அவங்களே கொடுத்துருந்தாங்க சரி இந்த கணக்குல அது கொடுக்கல சோ நாம தான் கண்டுபிடிக்க போறோம் ஸோ எப்படிங்கறது சொல்றோம் இந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு எடுத்துப்போம் தோல்வி அப்படிங்கிறது நம்ம எஃப் எடுத்துக்கலாம் மாறுதல் நிகழ்த்தகவு அணி டி அப்படின்னு சொன்னோம் ரெண்டு நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம் ஏ பி பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது ஏபின்னு சொல்லுவோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துட்டாங்க வெற்றி அதாவது எஸ் தோல்வி அப்படிங்கிறது எஃப் அப்போ இந்த ஏக்கு அதெல்லாம் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் அப்படின்னா எஸ்ஸுன்னு போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி பிக்கு அதெல்லாம் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் அப்படின்னா எஃப் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ் எஃப் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை விளையாடும் பொழுது வெற்றி பெற இருபத்தி ஐந்து பர்சன்ட் வாய்ப்புள்ளது ஸோ முதல்லையும் வெற்றி அடுத்த முறையும் வெற்றி அப்போ இந்த என்ட்ரிங்கை நாம் இங்கே போடணும் ஸோ இருபத்தி ஐந்து பர்சன்ட் அதை நாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ இது பாய்ண்ட் டூ ஃபைவ்வாக இருந்தால் கண்டிப்பாக இது என்னவாக இருக்குது அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ்வாக இருக்கும் ஸோ என்ன காரணம் அப்படின்னா மொத்த நிகழ்த்தக ஒன்றுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இது வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர் தோல்வி அடைந்தால்

0.75 0.35 0.65 சோ அடுத்து என்ன கேட்றுகறாங்க அப்படினா நீண்ட கால அடிப்படையில் இப்ப நீண்ட கால அடிப்படையில் அல்லது சமநிலையில் ரெண்டுமே ஒன்னுதான் சமநிலையில் a, b அல்லது இங்க வந்து sf னு யூஸ் பண்றோம் சோ ఇ t sf மேலும் எஸ் பிளஸ் எஃப் ஈக்குவல் டு ஒன்று அல்லது எஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எஃப் அல்லது எஃப் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எஸ் சப்சிட் பண்ண வேண்டியதா ஸோ எஸ் எஃப் இன்ட்டு டி அப்படிங்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் 0.65 சிக்ஸ் ஃபைவ் ஈக்குவல் எஸ் பெருக்க வேண்டியதுதான் ஸோ பெருக்கினீங்கன்னா எஸ்என் டு பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ திட் இஸ் S டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன் எஸ் பிளஸ் எஃப் இன் த்ரீ ஃபைவ் ஜீரோ அதே மாதிரி இதை எடுத்துட்டு இது கூட பெருக்கிறோம்

த்ரீ ஃபைவ் f எஃப் ஈக்குவல் s. எஸ் இது s, f, ரெண்டுலேயுமே கலந்து வருது அப்போ எஃபுக் ஒரு சப்ஸ்கிரிஷன் கொடுத்துக்கலாம் ஒன் மைனஸ் எஸ் அப்படின்ட்டு அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு எஸ் 1 ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்ட்டு எஃப் பதிலாக ஒன்

So, ஒன் பாயிண்ட் டென் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அல்லது எஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டென் ஸோ நூறாளை பெருக்கி நூறாளை வகுத்துட்டா முப்பத்தி அஞ்சு பை நூற்றி பத்து இதை அஞ்சு ஆளை சுருக்கலாம் ஸோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பை இருபத்தி ரெண்டு ஸோ இதை சுருக்கி போடலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் எயிட் இப்போ எஸ் நமக்கு தெரியுது இப்போ எஃப் வேணு அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எஸ் ஸோ திட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் எயிட் இது கழிக்க வேண்டியதா ஸோ கழிச்சா பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு ஸோ ஒன்பது ஸோ ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா எட்டு

எஸ்இக்குவல் டு முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டாக இருக்கும் மாணவர்களை அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீயில் நான்காவது கணக்கு சரி இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சரி ஏ மற்றும் பி என்ற இரு விற்பனை பொருள்களின் தற்போதைய சந்தை விற்பனை ஐம்பது பர்சன்ட் மற்றும் ஐம்பது பர்சன்டாக உள்ளது தற்போதைய அதாவது ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஏ வந்து ஐம்பது பர்சன்ட் பி வந்து ஐம்பது பர்சன்டாக உள்ளது நுகர்வோரின் விருப்பங்கள் ஒவ்வொரு வாரமும் மாறுகின்றன சென்ற வாரம் ஏயை வாங்கியவர்களில் அறுபது பர்சன்ட் பேர் மீண்டும் ஏவை வாங்குகிறார்கள் அப்போ இன்னும் மீதி எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் பேர் ஸோ அவங்க எங்கே போயிடுறாங்க அப்படின்னா பிக்கு மாறிவிடுகிறார்கள் நாற்பது பர்சன்ட் பேர் பிக்கு மாறிவிடுகிறார்கள் சென்ற வாரம் பி வாங்கியவர்களில் எண்பது பர்சன்ட் பேர் அதை மீண்டும் வாங்குகிறார்கள் சோ மீதி இருக்கிற இருபது பர்சன்ட் பேர் ஏவுக்கு மாறிவிடுகிறார்கள் இரு வாரங்களுக்கு பிறகு அவர்களின் சந்தை பங்கீடுகளை காண்க இந்த போக்கு தொடருமானால் எப்பொழுது சமநிலை எட்டப்படும் அதாவது சமநிலையில் எப்படி இருக்கு ஏனுடைய பங்கீடு எனவா இருக்கு பியினுடைய பங்கீடு எனவா இருக்கு அப்படின்ட்டு சோ இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கிலிருந்து இது நல்லாவே வித்தியாசப்படுது சோ என்ன அப்படின்னா இதுல இரு வாரங்களுக்கு பிறகு அவர்களின் சந்தை பங்கீடுகளை காண்க அப்படிங்கறது தனியா கேட்டிருக்கிறாங்க அப்புறம் அது போக சமநிலையில் எப்படி இருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சரி எப்படிங்கிறது பார்ப்போம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் So that is equal to 50 பர்சன்ட் 0.5, 0.5. பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நிகழ்த்தகவு மாறுதல் அணி டி ஈக்குவல் டு ஏகமா பி அப்படிங்கிற ரெண்டு பொருள் யூஸ் பண்ணுறோம் அதனால் ஏபி ஏபி

பிக்கு மாறி விடுகிறார்கள் அதாவது ஏவுல இருந்து பிக்கு மாறி விடுகிறார்கள் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ற வாரம் பி வாங்கியவர்களில் எண்பது பர்சன்ட் பேர் அதை மீண்டும் வாங்குகிறார்கள் சென்ற வாரம் பி மறுபடியும் பி எவ்வளவு அப்படின்னா எண்பது பேர் அப்ப ஜீரோ பாயிண்ட் எயிட் அப்ப இது ஜீரோ பாயிண்ட் எயிட்டா இருந்தா இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ அடுத்த லைன்ல கொடுத்துருக்கோம் இருபது பர்சன்ட் ஏவுக்கு மாறிவிடுகிறார்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிடுவோம் இந்த என்ட்ரியில் இந்த ஜீரோ பாயிண்ட் எய்ட்ங்கிறத போட்டுருவோம் அப்படி செய்யக்கூடாது சோ கணக்க நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா சென்ற வாரம் பி வாங்கியவர்களில் எண்பது பர்சன்ட் பேர் அதை மீண்டும் வாங்குகிறார்கள் சென்ற வாரம் பி இந்த வாரம் பி அப்ப இந்த என்ட்ரி இங்க தான் போடணும் எண்பது பர்சன்ட் அப்படிங்கிறது இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சரி அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இரு வாரங்களுக்கு பிறகு அவர்களின் சந்தை பங்கீடுகளை காண்க அப்ப நம்ம ஒவ்வொன்றா தான் கண்டுபிடிக்கணும் சோ முதல் வாரத்திற்கான சந்தை பங்கீடு

just 7 மார் எடுத்துகிட்டு பெருக்கலாம் so அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது இப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஐ ரெண்டு பத்து இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அதே மாதிரி இந்த ரெண்டையும் பெருக்கிறோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஐநாங்கு இருபது இப்போ ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ So, that is equal to ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ So, ஜீரோ ஒன் ஜீரோ 0.60. ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸோ ஜீரோ டூ அப்போ முதல் வார சந்தை பங்கீடு ஒரு வாரத்திற்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னா ஏக்வல் டு நாற்பது பர்சன்ட் பி ஈக்குவல் டு அறுபது பர்சன்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு இது ஜீரோ பாயிண்ட் நாற்பது ஃபோர் ஜீரோவாக இருந்தால் கண்டிப்பாக இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்த நிகழ்த்தகோவ ஒன்றுன்ட்டு வரணும் அப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம இந்த இடத்துலேயும் அதை சரி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இரு வாரங்களுக்கு பிறகான சந்தை பங்கீடுகள் ஸோ இரு வாரங்களுக்கு பிறகு அப்படின்னா இந்த முதல் வார சந்தை பங்கீடோடு நம்ம இந்த நிகழ்தகவ மாறுதல் அணியை பெருக்கணும் முதல் வார சந்தை பங்கீடு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இன்ட்டு இந்த நிகழ்தகவல் மாறுதல் அணி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டூ இப்போ இருக்கலாம் ஸோ நாலு இன்ட்டு ஆறு ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஸோ தட இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு பாயிண்ட் டூ ரெண்டாவது பன்னெண்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் என்ன பதினாறு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒரு டூ நாற்பத்தி எட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர்

அறுபத்தி நாலு பர்சன்ட் இரு வாரங்களுக்கு பிறகு அவர்களின் சந்தை பங்கீடுகளை காண்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த போக்கு தொடருமானால் எப்பொழுது சமநிலை எட்டப்படும் இந்த டைப் நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம் சமநிலையில் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ பி இன்ட்டு அந்த நிகழ்த்தகவை மாறுதல் அணி ஸோ டி ஈக்குவல் டு அதே ஏபியாக இருக்கும் மேலும் ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று அல்லது ஏ வேணும் அப்படின்னா ஒன் மைனஸ் பி அல்லது பி வேணும் அப்படின்னா ஒன் மைனஸ் ஏ இப்போ நம்ம சப்சிட் பண்ணலாம் ஏபி இன்ட்டு டி ஸோ டிங்கிறது முதலே கண்டுபிடிச்சிருக்கோம் நிகழ்தகவ மாறுதல் அணி

அதே மாதிரி இந்த நிறைய எடுத்துட்டு இந்த நிறில் கூட பெருக்கலாம் ஏ இன்ட்டு முதலே சொல்லியிருக்கிறோம் இரு அணிகள் சமம் அப்படின்னா ஒத்த உறுப்புகள் சமம் அப்போ முதல் உறுப்பு முதல் உறுப்பு சமம் இரண்டாவது உறுப்பு இரண்டாவது உறுப்பு சமம் இப்போ முதல் உறுப்பை சமப்படுத்துவோம்

0.2 இந்த சைடு வச்சுக்கலாம் இந்த ஜீரோ பாயிண்ட் அந்த சைடு கொண்டு போகலாம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ மைனஸ் ஜீரோ a ஃபோர் ஏ இதில் ஏ காமனாக எடுத்துகிட்டு கூட செய்யலாம் இப்போ a ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்போ ஒன் மைனஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோ சிக்ஸ் இப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஏ ஈக்குவல் ஜீரோ எழுதலாம்

ஸோ ஒன் பை த்ரீ நம்ம வகுத்து போட்டோம்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ ஒன் மைனஸ் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்போ சமநிலையில் சந்தை பங்கீடு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ஏ ஈக்குவல் டு முப்பத்தி மூணு பர்சண்டாக இருக்குது ஸோ பி ஈக்குவல் டு எனவாக இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஏழு பர்சன்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கணக்குகளை நம்ம எல்லாருமே ஈஸியாக போடலாம் எப்படி அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை கொஞ்சம் நல்லா படித்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி தப்பாக போட்டுட்டா கூட ஸோ எல்லா கணக்குமே இந்த கணக்கு போட்டது அத்தனையுமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த என்ட்ரிஸை நம்ம கரெக்டாக போடுறதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ இறுதியாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஸோ பி ஈக்குவல் டு அறுபத்தி ஏழு பர்சன்ட் மாணவர்களே ஸோ இதுவரை நாம் மாறுதல் நிகழ்த்தகவு அணிகள் என்றால் என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன இப்போ இதை பயன்படுத்தி எப்படி கணக்குகளை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த முறையை வச்சுட்டு பயிற்சியில் மீதி இருக்க கணக்கு இருக்கக்கூடிய கணக்குகளை ஸோ நீங்களே முயற்சி செய்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்